நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம் பதிவுக்குள்ளே போகிறது முன்னாடி நம் பதிவை பிடித்திருந்தால் தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நாங்கள் எஃபோர்ட் எடுத்து நாங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் என்னென்ன அப்டேட் நியூஸ் வருதுன்னு நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவை போடுறோம். நாங்கள் உங்களுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணுன்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது தான். எனவே நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, குரூப் ஃபோர் ரிசல்ட் கண்டிப்பாக எல்லாருமே இப்போது பேப்பர் பார்த்துருப்பீங்க, டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. குரூப் ஃபோர் ரிசல்ட்டு இந்த மாதம் இறுதிக்குள்ளே 20ஆம் தேதிக்கு மேலே 21ஆம் தேதிக்குள்ளே இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேலே அவங்க எந்த தேதியாக இருந்தாலும் அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க, சரிங்களா? எனவே வந்து குரூப் ஃபோர் தேர்வர்களே, தயாராக இருங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வெளியாக போகுது. சரி நண்பர்களே, இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வெளிவந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டியவை, நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், அதாவது செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் கேட்டுக்கிற எல்லா சான்றிதழ்களும் நீங்கள் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து திடீரென்று நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கு வந்து டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால், நான் வந்து செலக்ட் ஆக போகிறேன் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியாக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இன்னும் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டு முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் இப்போயே வந்து நீங்கள் சரியான முறையில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவசர அவசரமாக வந்து ரிசல்ட் வந்த பிறகு நம்ம எதுவும் செய்ய முடியாது, அது மனத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமானா இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சார், நான் ஒரு 160 க்வெஸ்சன் போட்டிருக்கேன், ஒரு 165 போட்டிருக்கேன், இப்படிலாம் வந்து நீங்கள் உங்கள் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு பார்க்க சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களில் வந்து ஒரு 160 மேலே இருக்குது, ஒரு 155 மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணி தயாராக வாங்கி வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு அவசர கதியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறை வந்து ஓரளவுக்கு கணிசமாக அந்த கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நானும் அதை தான் சொல்கிறேன், ரொம்ப குறையாது ஓரளவுக்கு, சரியா? ஒரு கணிசமானன்னா ஒரு மீடியமான லெவலில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையது வாய்ப்பு இருக்குது நண்பர்களே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.